ஹலோ விவாஸ், இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணத்திற்கு பிறகு இன்றைய நாள் வலுவான நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளது. பூகம்பத்திற்கும் கிரகணத்திற்கும் ஏதாவது தொடர்பானது இருக்கிறதா? ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க? அறிவியல் ரீதியாக இதற்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது? உண்மையாலுமே கிரகணத்துக்கும் நிலநடுக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா என்பது குறித்து டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு 2022 கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக சூரிய கிரகணமும் அதனைத் தொடர்ந்து நேற்றைய நாள் சந்திர கிரகணம் என 15 நாட்களுக்குள் 2 கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது. அதோடு இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணமாகவும் நேற்றைய நாள் அமைந்து உள்ளது. இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு வலுவான நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளதுங்க. அதாவது பூகம்பத்திற்கும் கிரகணத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் மையமானது நேபாளத்தில் இருந்தது. இது ரிக்டர் அளவுக்குள்ள 6.3 இருந்தது. புதன்கிழமை அதிகாலை டெல்லி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பூபகமானது உணரப்பட்டு இருந்தது. அதிகாலை 1:58 அளவில் இந்த ஒரு நில அதிர்வானது உணரப்பட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கமானது வட இந்தியா முழுவதுமே தெரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. டெல்லி NCR மற்றும் லக்னோவிலும் பூமி அதிர்ந்தது. வீடுகளில் உறங்கிக் கொண்டு இருந்தவர்களுடைய கட்டில்களும் மின் விசிறிகளும் குலுங்க தொடங்கியதும் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்தார்களாம். பூகம்பங்கள், சூறாவளி மற்றும் பிற இயற்கை பேரழிவுகளுக்கு கிரகணங்களுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியானது தற்போது எழுகிறது. அதாவது ஜோதிடர்களின் கூற்றுப்படி சந்திர கிரகணம் என்பது பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுடன் நேரடியாகவே தொடர்பு உடையதாகவே சொல்றாங்க. ஜோதிடத்துல கிரகணம் அப்படிங்கிறதே அசுபமானது மற்றும் தீங்க விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2018 ஜனவரி 31 சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பு டெல்லி, NCR, பாகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் ஆகிய இடங்களில் நிலநடுக்கமானது உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் அளவானது 6.1 இருந்தது. இன்றும் அதே தான் நடந்தது. சந்திர கிரகணம் முடிந்த சில மணி நேரங்களிலேயே பூமியானது அதிர தொடங்கி இருந்தது. அதாவது பண்டைய கணிதவியலாளர் வராக மிஸ்ரரின் பிருஷத் சம்ஷிஷாவின் படி பூகம்பங்கள் ஏற்படுவதற்கு சில காரணங்கள் உள்ளன. அதற்கான அறிகுறிகளில் ஒன்றுதான் கிரகணம் ஏற்படுவது என்று சொல்லியிருக்காங்க. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமியானது வரும்போது சந்திர கிரகணமும், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமும் ஏற்படுதுங்க. கிரகணம் ஏற்படும் போதோ இல்லைனா அதற்கு 40 முன்னரோ இல்லைனா பின்னாடியோ நிலநடுக்கமானது ஏற்படும். அதாவது கிரகணத்தின் முன்னும் பின்னுமாக 80 நடுவுல பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலுமே பூகம்பம் ஏற்படலாமா? பொதுவாகவே கிரகணத்திற்கு 15 முன் இல்லனா 15 பிறகு, அதாவது கிரகணம் ஏற்பட்ட 15 பிறகு பூகம்பமானது ஏற்படுகிறது. டெக்னாடிக் தட்டுக்கள் மோதுவதால நிலநடுக்கம் ஏற்படுவதாகவும் பின்னர் அதிலிருந்து சுனாமி பிறப்பதாகவும் அறிவியலானது கூறுகிறது. ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது கோள்களுடைய தாக்கத்தால டெக்டோனிக் தட்டுக்கள் நகர்ந்து ஒன்றுடன் மற்றொன்று மோதுவதால நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நிலநடுக்கத்தின் அளவு கிரகங்களுடைய தாக்கத்தை பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புராணங்களின் அடிப்படையில சந்திர கிரகணம் நீரையும் கடலையும் பாதிக்கிறது. கிரகணங்கள் வரவிருக்கும் இயற்கை பேரிடர்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கையை வழங்குகின்றனர். பெரும்பாலான மக்கள் இதை நம்பினாலுமே சிலர் நம்புவது கிடையாது. ஜோதிடத்தின் படி கிரகணத்தின் தெளிவான விளைவு தெரியும் மற்றும் பூமிக்கு அடியில நிலைமைகள் எதிர்மாறாக இருக்கும் இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பூமியுடைய சிறப்பு தட்டுக்களுக்கு அருகில் மட்டுமே நிலநடுக்கமானது ஏற்படுகிறது. ஒரு கிரகணத்துல கோள்கள் ஒன்றுக்கொன்று நிழலாடுகின்றன. இந்த நிழல் நிலவில் விழுந்தாலும் சரி இல்லைனா பூமியில விழுந்தாலும் சரிங்க, இரண்டிலுமே அதனுடைய தாக்கமானது நிச்சயமாக இருக்கும். இது தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவும் சூரியனின் கதிர்கள் பூமியின் மீது படவில்லை என்றால் சந்திரன் மற்றும் பூமி இரண்டுமே பாதிக்கப்படுகின்றது. அதாவது கிரகணத்துக்கு பிறகு காற்றுடைய வேகமானது மாறி பூமியில இடி புயல் போன்றவற்றுடைய தாக்கமானது அதிகரிக்குங்க.
ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது கிரகணத்தின் போது சூரியன் முன்னோக்கி செல்லும் திசையில பூமியும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும்போது புவியியல் இயக்கங்களின் சாத்தியமானது அதிகரிக்கிறது. ஜோதிடத்துல கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அதனுடைய தாக்கமானது மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும்போதுதான் புவியீர்ப்பு விசையானது மிகப்பெரிய விளைவை கொண்டு இருக்கிறது. இதன் காரணமாக தான் பௌர்ணமி நாட்கள்ல கடல்ல அதிக அலைகள் வந்து கிரகணத்துடைய தாக்கமானது மேலும் அதிகரிக்கிறது. புவியீர்ப்பு விசையின் அதிகரிப்பு மற்றும் குறைவு காரணமாக பூகம்பங்களானது ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது ஐப்பசி மாதத்துடைய 8ஆம் தேதி அன்று அமாவாசை அன்று சூரிய கிரகணமும், ஐப்பசி மாத 22ஆம் தேதியான நேற்று பௌர்ணமி அன்று சந்திர கிரகணமும் நிகழ்ந்து இருந்தது. 15 நாட்களில் அடுத்தடுத்து 2 கிரகணம் வருவது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளானது எழுந்து இருந்தது. இது பூமியில எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும், இயற்கை பேரழிவு காலநிலை மாற்றத்தால சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா கணித்து இதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்னது போலவே தற்போது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமானது ஏற்பட்டு உள்ளது. மேலும் இன்றைய நாள் நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக நல்லா டீட்டெயிலாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த தகவலை மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அறிவியல் ரீதியாக சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் சீரமைக்கும் போது சந்திர கிரகணம் நிகழும். இந்த ஆண்டுடைய கடைசி மற்றும் 2வது சந்திர கிரகணமாக நவம்பர் 8ஆம் தேதி நேற்று நிகழ்ந்து இருந்தது. மேசராசியில் உள்ள ராகுவுடன் சந்திரன் இணையும் போது இந்த கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது. சந்திர கிரகணம் நிகழும் போது சில ராசிக்காரர்களுக்கு தோஷம் ஏற்பட உள்ளதால அந்த ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லியிருந்தாங்க. இந்தியா மட்டுமன்றி மற்ற ஆசிய நாடுகளும் இந்த கிரகணத்தை காண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுடைய கிழக்கு பகுதிகளில் மட்டுமே முழுமையான சந்திர கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுடைய தலைநகரான டெல்லி, கொல்கத்தா, சிலிகுரி, பாட்னா, ராஞ்சி மற்றும் கவுகாத்தி ஆகிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்நேற்றைய நாள் இந்த ஒரு முழு சந்திர கிரகணத்தை பார்த்து இருந்தார்கள். இந்தியாவில் மற்ற பகுதிகளில் வசிப்பவர்கள் பகுதி கிரகணத்தை மட்டுமே காண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் தெரிந்து இருந்தது. அதாவது நேற்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று முழு சந்திர கிரகணம் நிகழும் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்தியாவில் இது சரியாக பிற்பகல் நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா 2:48 தொடங்கி இருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரம் 6:18 பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சும் இருந்தது. விஞ்ஞானத்தின் படி சந்திர கிரகணத்தின் போது சந்திரனின் மேலே பூமியின் நிழல் காணப்படுவதால தான் அது ரத்தம் கலந்த சிவப்பு நிறமாக நமக்கு வானத்தில் தெரிந்து கொண்டு இருந்தது. இந்த சந்திர கிரகணத்தை நேரடியாக வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? மழைக்காலமாக இருப்பதால் மேகமூட்டம் எதுவும் இல்லாமல் இருந்தால் நமக்கு இந்த சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் வாய்க்கும். இல்லாவிட்டால் நாசா உள்ளிட்ட பல இணையதளங்களில் நம்ம இந்த ஒரு காட்சிகளை பார்க்கலாங்க. ஸோ இந்த காட்சிகளை நேற்று நீங்கள் பார்த்துருந்த அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பௌர்ணமி சந்திரன் பொதுவாகவே பால் வெள்ளை நிறத்தில் வானத்தில் தெரியும். இந்த ஒரு சந்திர கிரகண நாளில் வானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து செந்நிறத்தில் காட்சியளித்துட்டு இருந்தார். இந்த விஷயத்தை நீங்கள் நேற்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். முழு சந்திரனும் பூமியுடைய நிழலின் இருண்ட பகுதிக்குள்ளே விழுவது தான் அம்ப்ரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த அம்ப்ராவிற்குள் சந்திரன் இருக்கும்போது தான் அது சிவப்பு நிறத்தை பெற்று இரத்த சிவப்பு தோற்றத்தை காணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு தருதுங்க. இரத்த நிலா அப்படிங்கிறது சாதாரணமான வழக்கத்தில் உள்ள ஒரு சொல் தான். இது அறிவியல் பூர்வமான சொல் கிடையாது. கிரகணத்தின் போது நிலா வெண்மையாக இல்லாமல் சிவப்பு நிறத்தில் இருந்து எழுந்து வருங்க. இதற்கு காரணம் முழு நிலவு கிரகணத்தின் போது பூமியுடைய கரு நிழல் வழியாக கடந்து செல்லும். அப்போதுதான் சூரிய வெளிச்சம் அனைத்தும் மறைக்கப்பட்டு விடுகிறது. இதனால தான் நிலவுடைய ஒளியானது பிரதிபலிப்பது கிடையாது. இருந்தாலுமே பூமியில் உள்ள வளிமண்டலமானது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது. அப்போது நீல ஒளி சிதறடிக்கப்பட்டு விடுவதால தான் சிவப்பு ஒளி மட்டுமே நிலவலப்பட்டு நமக்கு சிவப்பாக தெரிகிறது. நேற்றைய நாள் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது வானத்தில் நிகழ்ந்த இந்த ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்து இருந்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று நடந்த இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம், ஆனால் சூரிய கிரகணத்தை பார்த்திங்கன்னா அதாவது 15 நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்ட இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில எச்சரிக்கையும் பார்த்திங்கன்னா விடுக்கப்பட்டு இருந்தது. அதாவது பார்க்கலாம், ஆனால் வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது.
அதற்கு தகுந்தாற்போல் சில விஷயங்களை நம்ம வைத்து கொண்டு தான் அந்த சூரியனுடைய கிரகணத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனால் நேற்றைய நாள் சந்திர கிரகணத்தை நம்ம வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.